ஸ்டூடெண்ட் நம்ம சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின் பாருங்க, ஏபிசிடி இஸ் அ ரெக்டாங்கிள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெக்டாங்கிள் கொஸ்டினில் கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ ரெக்டாங்கிளோட ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி படி இந்த எக்ஸ் பிளஸ் ஒயோட வேல்யூ கண்டிப்பாக 30 தான், எக்ஸ் மைனஸ் ஒயோட வேல்யூ வந்து கண்டிப்பாக 14 தான். நம்ம எழுதிக்கலாம், எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 30, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 14. ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஏன்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும். நம்ம எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எலிமினேஷன் மெத்தட் படி ஒரு நம்பர் வந்து ப்ளஸ் ஒய்யும் ஒரு மைனஸ் ஒய்யும் இருக்குது. ஸோ டைரெக்டாக ஆட் பண்ணால் ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கட் ஆகிடும். ஒன் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஆட் பண்ணால் 2x இஸ் ஈக்குவல் டு 44. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 44/2 டிவைட் பண்ணால் 22 கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ வந்து அப்போ கண்டிப்பாக 22 தான். எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 30ன்ற ஈக்குவேஷனில் எக்ஸோட பிளேஸில் 22 போட்டிருக்கோம். ப்ளஸ் 22 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் 22 ஆயிருக்கும். 30ல 22 மைனஸ் பண்ணால் 8 தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 22, ஒய்யோட வேல்யூ வந்து 8 அப்படின்றது உங்களோட ஃபைனல் வேல்யூ. உங்களை அது தான் கேட்டிருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், சம் ஆஃப், ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 8 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. ஃபஸ்ட்டு 8 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 கேட்டிருக்காங்க. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3யோட அடிஷன் கேட்குறாங்க, சம் ஆஃப். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள், 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9 இப்படி போயிட்டே இருக்கும். உங்களை கொஸ்டினில் ஃபைண்ட் த சம் கேட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. 3 plus 6 plus 9 ஒரு ஒரு நம்பரை எழுதி ஆட் பண்ணாமல் இதில் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க? 8 டேர்ம்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ சம் ஆஃப் 8 டேர்ம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ S8 தான் உங்களோட க்வெஸ்டின். ஸோ S8 எழுத போகிறோம். ஸோ இது உங்களோட பேசிக் ஃபார்முலா, SNனோட ஃபார்முலா. SN ஃபார்முலா நான் இங்கே எழுதுகிறேன். SN ஈக்குவல் டு n/2 2a + n-1 × d அப்படின்ற ஃபார்முலா படி S8 நம்ம எழுத போகிறோம் க்வெஸ்டினில். ஸோ S8 ஈக்குவல் டு n வர இடத்துலலாம் இங்கே 8 இருக்குது. அப்போ 8/2 2a + n-1 × d தான் ஃபார்முலா. ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர்னு அர்த்தம். இங்கே ஃபஸ்ட் நம்பர் வந்து 3, அதனால 3. டிஃப்ரென்ஸ்ன்றது செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் டி. செகண்ட் டேர்ம் 6, ஃபஸ்ட் டேர்ம் 3, அப்போ மைனஸ் பண்ணால் 3. மல்டிபிள் ஆஃப் 3ன்றதுனால டேரெக்டாக நம்ம 3 கூட எழுதியிருக்கலாம். ஃபஸ்ட்டு 2a 2 × a + n-1. என் வந்து 8, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 8 கேட்டிருக்காங்க, அதனால என் வந்து 8. அப்போ என் மைனஸ் ஒன்னுக்கு நம்ம 7 போட்டுக்கலாம். டியோட வேல்யூவும் 3 தான், அதனால இங்கே 3 போட்டிருக்கணும். ஸோ 8ஐயும் 2வையும் கட் பண்ணால் 4 கிடைக்கும். ஸோ 4 × 2 3s are 6, 7 3s are 21 எழுதியிருக்கணும். 4 × 21 = 6 ஆட் பண்ணால் 27 கிடைக்கும். 28 8 = 10. இப்போ 108 கிடைக்குது. 108 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிவன் தட் √2 is irrational, √2 ஒரு இரேஷனல் நம்பரை இருந்தால் ப்ரூவ் தட் 5 + 3 √2 is an irrational நம்பர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. 5 + 3 √2 ஒரு இரேஷனல் நம்பர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதல்ல அது ஒரு ரேஷனல் நம்பர்னு அஸ்யூம் பண்ணுங்கள். லெட் 5 + 3 √2 a rational number. இதை வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ரேஷ்னல் நம்பர்னால அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்குனா P/Q ஃபார்மில் இருக்கும். அப்போ 5 + 3 √2 = P/Q அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, Q கண்டிப்பாக 0 ஆகக்கூடாது, ஏன்னா அது டினாமினேட்டரில் இருக்கிறதுனால. P and Q are integers. இந்த ரெண்டு நம்பரும் என்னவாக இருக்கணும்? இன்டீஜராக இருக்கணும். இது வந்து செப்பரேட் ப்ரூஃப் எழுதணும்னா நம்ம இதை கோ ப்ரைம்னு கண்டிப்பாக நம்ம எழுதுவோம். இது வந்து மிக்ஸ்டு டேர்ம்ன்றதுனால நம்ம இன்டீஜர்னு எழுதிக்கிட்டாலே போதுமானது, ஏன்னா ரூட் ஆல்ரெடி இரேஷனலாக அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க க்வெஸ்டினில் இதில் √2 மட்டும் இரேஷனல் நம்பர்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரியும்ல. அப்போ √2 மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்ற எல்லா நம்பரையும் இன்னொரு சைடு எடுத்துகிட்டு போயிட்டாலே நம்ம சம்மை கம்ப்ளீட் பண்ணிடலாம். முதல்ல இங்கே இருக்கிற ப்ளஸ் 5 அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ 3 √2 = இங்கே ஆல்ரெடி உங்ககிட்ட P/Q இருக்குது. இங்கே இருக்கிற ப்ளஸ் 5 இங்கே வந்தால் -5 வரும். 5 கீழே எதுவும் இல்லாத அதனால 5/1 எழுதிக்கோங்க. அப்போ 3 √2 = டினாமினேட்டர் வேறு மாதிரி இருக்கிறதுனால எல்சிஎம். 1 × PP 5 × Q 5Q ÷1 × Q வந்து இங்கே Q எழுதியிருக்கணும். மல்டிப்பிள் இருக்க 3 இங்கே வந்தால் டிவைட் ஆகும். அப்போ √2 = P − 5Q / 3 × Q அப்படின்னு எழுதியிருக்கணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற ஃபைனல் வேல்யூ. இதுக்கு மேலே நம்ம இதை எதுவும் பண்ண முடியாது. இதில் நமக்கு நல்லா என்ன தெரியும் அப்படின்னா, √2 ஒரு இரேஷனல் நம்பர் நம்மளுக்கு 100% தெரியும், ஏன்னா அது க்வெஸ்சனில் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர், ஏன்னா P இன்டீஜர், Q இன்டீஜர், இந்த Q இன்டீஜர் தான். ரெண்டு இன்டீஜரை மைனஸ் பண்ணாலும் இன்டீஜர் தான் வரும். அதை இன்டீஜரால் டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். அப்போ இது ஒரு ரேஷனல் நம்பர், இது ஒரு இரேஷனல் நம்பர். அப்போ நம்மளுக்கு இது என்னது,
இது ஒரு ஃபால்ஸ் வேல்யூ. அதனால் நம்ம எடுத்த அசம்ஷன் வந்து கண்டிப்பாக தப்பு தான் அப்படின்னு நம்ம எழுதிட முடியும். இது எப்படி சென்டென்ஸில் எழுதுறதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக ஃபைனலாக ரிசல்ட் இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்கள். சின்ஸ் பிஎன்கியூஆர் இன்டீஜர், பி மைனஸ் ஃபைவ் கியூ பை த்ரீ கியூ இஸ் அ ரேஷனல் நம்பர். ஏன்னா மேலேயும் கீழே இன்டீஜர் வர்றதுனால இது ஒரு ரேஷனல் நம்பர். பட் ரூட் வந்து ஒரு இரேஷனல் நம்பர்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் ரேஷனலும் ஒரு பக்கம் இரேஷனல் வர்றதுனால அவங்க கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கவே முடியாது. ஸோ அவர் அசம்ஷன் ராங். நம்ம எடுத்த அசம்ஷன் கண்டிப்பாக ராங் தான். நம்ம எடுத்த அசம்ஷன் வந்து ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ரூட் டூ வந்து என்னென்னு எடுத்துருந்தோம், ரேஷனல் எடுத்திருந்தோம், அது ராங்குன்னு கிடைக்குது. ஸோ இட் மஸ்ட் பி இரேஷனல் நம்பர்னு சொல்லி நம்ம ப்ரூஃபை கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை நான் வந்து என் ஸ்கூலில் வந்து இப்படி படிச்சிருக்கேன் மேம், திஸ் இஸ் கான்ட்ரடிக்ஸ் டு த ஃபேக்ட் தட் அவர் அசம்ஷன் இஸ் ராங்குன்னு சொன்னாங்கன்னா அப்படி கூட நீங்கள் எழுதலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ஸோ இப்படி எழுதினாலுமே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஏ பிசிடி ஆர் தி வேர்டிசஸ் ஆஃப் த பேரலோகிராம். பேரலோகிராமோட நாலு வேர்டிசஸும் கொடுத்துட்டாங்க. ஏபிசிடின்ட்டு அதோட வேர்டிசஸும் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில நம்பரை மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஏயும் பியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேரலோகிராமை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி, ஹென்ஸ் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த சைட். அதுக்கப்புறம் அதோட சைட்ஸையும் கண்டுபிடிங்க. ஏயும் பியும் கண்டுபிடிச்சி அதோட சைட்ஸையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேரலோகிராம்னாலும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சம் எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப டிலே ஆகிடும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இதோட பேசிக் கண்டிஷன் என்ன அப்படின்னா, பேரலோகிராமோட டயக்னல் வந்து பைசெக் டீச்சர் தர், அதாவது ஏசியோட மிட் பாயிண்ட்டும் பிடியோட மிட் பாயிண்ட்டும் ஒரே பிளேஸில் தான் மூவ் பண்ணும். ஸோ இன் பேரலோகிராம் டயக்னல் பைசெக் டீச்சர் தர் அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி போட்டால் சம்மை வந்து உடனே கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இன் பேரலோகிராம் நம்ம கண்டிப்பாக என்னென்னு எழுதிக்கலாம்னா, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி, ஏசியோட மிட் பாயிண்ட்டும் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி கண்டிப்பாக ஒரே பிளேஸில் தான் வரும் அப்படின்றத யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மிட் பாயிண்ட்டோட பேசிக் ஃபார்முலா, மிட் பாயிண்ட்டு கேட்டாலே மிட் பாயிண்ட்டோட பேசிக் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ அப்படின்றதான் மிட் பாயிண்ட்டோட ஃபார்முலா. அதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ இதோட ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஏயோட பாயிண்ட் எக்ஸ் ஒன் ஒய் ஒன், சியோட பாயிண்ட் எக்ஸ் டூ ஒய் டூ அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஏக்கும் சிக்கும் போடும்போது எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் வந்து இங்கே ஒன், இங்கே பி இருக்குது, ஒன் ப்ளஸ் பி பை டூன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு பிக்கும் டிக்கும் மிட் பாயிண்ட் அப்ளை பண்ணோம். இங்கே வந்து ஏ ஒன்னு இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் ஒன் பை டூ கமா இங்கே வந்து ஜீரோவும் இங்கே டூவும் இருக்குது. இப்போ ஜீரோ ப்ளஸ் டூ பை டூ அப்படின்னு எழுதிக்கலாம். எப்போவுமே இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டும் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டும் ஈக்குவல், இந்த செகண்ட் பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் ஈக்குவல். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஃபோரில் டூ மைனஸ் பண்ணால் டூ பை டூ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஒன் பை டூ அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த டினாமினேட்டர் டூவும் டினாமினேட்டர் டூவும் கட் பண்ணிக்கலாம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு டூ மைனஸ் ஒன், ஒன்று தான் ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி செகண்ட் டேர்ம் ஒன் ப்ளஸ் பி பை டூ இஸ் ஈக்குவல் டு இதுவும் டூ பை டூ தான். இந்த டூவும் இந்த டூவும் கட் பண்ணிடலாம். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு டூ மைனஸ் ஒன், பியோட வேல்யூ ஒன்னு கிடைக்குது. ஏயோட வேல்யூவும் ஒன்று தான், பியோட வேல்யூவும் ஒன்று தான் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். பிக்கு பதிலாக ஒன், ஏக்கு பதிலாகவும் ஒன். ஸோ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த சைட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைட்ஸை வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் அப்படின்றது ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர். இதோட எல்லா சைட்ஸையும் கண்டுபிடிக்கணும்ல, ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றதுனால ஏபியும் பிசியும் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா ஏபியோட லென்த்தும் சிடியோட லென்த்தும் ஈக்குவல் தான். ஸோ ஏக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா ரூட் டென் கிடைக்குது. அதே மாதிரி பிக்கும் சிக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலும் ரூட் டென் தான் கிடைக்குது. ஸோ பேரலோகிராமோட ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றதுனால எல்லா சைட்ஸும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். அப்போ இந்த பேரலோகிராம் வந்து ஒரு ராம்பஸ். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் த பேரலோகிராம்னு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதோட டயக்னலையும் நம்ம செக் பண்ணணும். டயக்னலும் ஈக்குவலாக வந்து அதை ஸ்கொயர்னு சொல்லணும். டயக்னல் ஈக்குவலாக வரல, ஆனால் எல்லா சைட்ஸ் மட்டும் தான் ஈக்குவலாக வந்திருக்கு அப்படின்னா ஏபிசிடிஸாக ராம்பஸ்ன்னு சொல்லி நீங்கள் செம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அ சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.